एक्सरसाइज 11 बी ला क्वेश्चन नंबर 4 பார்க்கலாம் फोर्थ क्वेश्चन பாருங்க इन ट्रायंगल एबीसी एंड सी इज ए राइट एंगल ए एंड बी आर द लेग्स एंड सी इज द हाइपोटेन्यूस फाइंड द थर्ड साइड इफ ए को सी ए इक्वल टू 6 बी इक्वल टू 8 पहले क्वेश्चन என்ன அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படினா ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துறாங்க ஏபிசிங்கற ட்ரையாங்கிள் கேப்பிட்டல் லெட்டர் ஏபிசி அப்படிங்கறத பாருங்க கேப்பிட்டல் லெட்டர் ஏ பி சி அப்படிங்கற ட்ரையாங்கிள் எடுத்துறோம் இந்த ட்ரையாங்கிள்ல ஆங்கிள் சி அப்படிங்கறது ரைட் ஆங்கிள்னு சொல்றாங்க சோ ரஃப் ஒரு டயகிராம் வந்திருக்கு பாருங்க ஏ பி சி ட்ரையாங்கிள் சிங்கிறது ரைட் ஆங்கிள் சோ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படினு சொல்லி எடுத்துறோம் அதுக்கு அப்புறமா வேற என்ன சொல்லிருக்காங்க பாருங்க small a and b small b are the legs of the legs அப்படினா என்ன அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படினா right angle triangle எடுத்துக்கோம் அப்படினா the right angle triangle hypotenuse side இல்ல அந்த சைடு விட்டுட்டு மேல் இருக்கிற அந்த ரெண்டு சைடு எடுத்துக்கலாம் legs அப்படி சொல்லி சொல்றோம் right angle triangle சரிங்களா a b small letter a small letter b அப்படிங்கிறது legs அப்படி சொல்லி சொல்றாங்க next small letter c அதுதான் hypotenuse side அந்த சைடு என்ன அப்படினா ஹைபோடெனியஸ் சைடு அப்படினு சொல்லி சொல்லிட்டு பேதல थर्ड சைடை கண்டுபிடிச்சிடுங்க ரெண்டு சைடு அவங்க குத்துவாங்க ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ரெண்டு சைடு குத்துவாங்க थर्ड சைடு என்ன அப்படிங்கறத கண்டுபிடிங்க இதான் क्वेश्चन இந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஏ பாருங்க a 6 b 8 அந்த aங்கற சைடு இல்லையா அது 6 அப்படி எடுத்துறாங்க bங்கற சைடு 8 னு எடுத்துறோம் பேர் cங்கற சைடு என்ன அப்படிங்கறத கண்டுபிடிங்க ஹைபோடெனஸ் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிங்க. இப்ப ஏ அப்படினா இங்க இருக்கு. இத தான் நாம என்ன எடுக்கறோம் அப்படினா ஏ அப்படினு எடுத்துக்கோம். சோ இதுக்கு பதிலா 6 அப்படினு சொல்லுங்க. இங்க 6 னு இருக்கு. நெக்ஸ்ட் பி க்கு பதிலா 8. இங்க 8 னு இருக்கு. 8 னு இருக்கு. இப்ப நம்ம சி னா என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். சி னா என்ன அப்படிங்கறத நாம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படினா இந்த இடத்துல பிதாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணுவோம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்துட்டாலே நாம என்ன பண்ணுவோம் அப்படினா பிதாகரஸ் தியரம் அப்படிங்கறத யூஸ் பண்ணுவோம். இங்க அத யூஸ் பண்ணுறோம். பிதாகரஸ் தியரம் அப்படினா என்ன சொல்லுவோம் அப்படினா ஹைபோடெனியஸ் சைடு எடுத்து ஸ்கொயர் பண்ணோம் அப்படினா மீதி இருக்க ரெண்டு சைடை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்றதுக்கு ஈக்குவலா இதா என்ன அப்படினா பிதாகரஸ் தியரம். அந்த தியரத்தை தான் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணி சி னா என்ன அப்படிங்கறத நாம கண்டுபிடிக்கலாம். சொல்யூஷன் பை Pythagoras theorem the theorem enna solra appadina hypotenuse side the side square panna padanum illa hypotenuse side appadina capital ab appadina indha side da illaya nama enna theriyum appadina ab square equal to next vera enna side irukku parunga inga parunga bc square BC square plus AC square hypotenuse side எடுத்துக்கோம் அத எது ஸ்கொயர் பண்றோம் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் சொல்லுங்க அப்படினா மீதி இருக்க ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கும் அத எடுத்துக்கோம் சோ நெக்ஸ்ட் AB square னு சொல்லிருக்கோம் AB அப்படினா C னு சொல்லுங்க இல்லையா C அப்படிங்கிறது சோ இங்க C அப்படிங்கிறது என்னமா C square AB square னால C square equal to bc square so bc abina a nu eduthukom a nu 6 nu kudukom so bc square adinala 6 square plus ac ac na b b oda value 8 nu irukku ac square adinala 8 square irukku c square equal to 6 square 6 into 6 6 6 are 36 plus 8 square 8 8 are 64 c square equal to 36 plus 64 add பண்ணீங்க அப்படினா answer 100 வரும் so c square equal to 100 நமக்கு என்ன தேவை அப்படினா c the side வந்து தேவை hypotenuse வந்து தேவை so c square equal to 100 10 square அப்படி சொல்லிருக்கு 10 into 10, 100 अभी नहीं होगा, so 10 square अभी नहीं होगा, square को square को cancel करेंगे, cancel करेंगे ना, c equal to
10 அப்படி சொல்லிருக்காங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படினா third side என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். third side c equal to 10 அப்படி சொல்லிருக்காங்க. சோ இதா இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन b பாருங்க. a equal to 5 c equal to 30. இப்போ இதே டயகிராம் தான் இங்க சொன்ன அதே கான்செப்ட் தான். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல ரெண்டு சைடு கொடுத்திருக்காங்க. மூணாவது இருக்க சைடு நம்ம கண்டுபிடிக்கணும். ஏங்கற சைடு இந்த சைடு கொடுத்திருக்காங்க. கிளியரா? சிங்கற சைடு கொடுத்து பிங்கற சைடு என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன் பை பிதாகரஸ் தியரம் என்ன சொல்லலாம் அப்படினா ஹைபோடெனியஸ் சைடு AB square, AB square equal to BC square plus AC square. AB square, AB अभी ना C में देखो, so C square equal to BC square. BC अभी ना इन्हें देखो ये नेतु मलिया, तो ना ये स्क्वायर नहीं दिखना, प्लस ये सी स्क्वायर, ये सी बी नेतु को बी स्क्वायर, सी अभी ना तो वैल्यू इतना 13 नेतु, सी स्क्वायर ना है, 13 स्क्वायर इक्वल टू, ये स्क्वायर, ये 5 नेतु, स्क्वायर ना तो माला है, 5 स्क्वायर प्लस बी इतना बी इतना, बी स्क्वायर ना दे दिखना नेक्स्ट 30 में स्क्वायर करो 13 इनटू 13 169 इक्वल टू 5 इनटू 5 5 5 सा 25 प्लस बी स्क्वायर 25 एंड से कौन दोगे 169 माइनस 25 इक्वल टू बी स्क्वायर 169 इन्दे 25 माइनस माइनस पनी बाकला 9 इलिटे 5 इलिटे माइनस पनी का बीना 4 नेक्स्ट 6 ला 2 माइनस पनी ना 4 1 इलिटे 1 इक्वल टे b स्क्वायर 144 इक्वल टे b स्क्वायर सो इन द 144 एन ऐसा का बीना 12 स्क्वायर अभी चलिए सो इगला 12 इलिटे 12 144 स्क्वायर को स्क्वायर को कैंसिल पनी देना b इक्वल टे 12 सो ने b का वैल्यू ने कर दिया बिना 12 अपने इधर कर दिए थर्ड साइड b का साइड है ना तेरी आदे b का साइड करने पिस्ता 12